வணக்கம், திஸ் இஸ் பாலாஜி. லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம மாடல் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மாடல் 4 பார்க்க போகிறோம். மாடல் 4 என்னென்னா, மூணு புள்ளி கொடுத்துட்டு அதை கொலினியர் அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற அன்னோன் வேல்யூஸ் ஏன் இருக்கலையாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் இந்த கொஷினோட டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஏபிசி அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொலினியருக்கு என்ன கண்டிஷன், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா எழுது ஈக்குவல் டு 0 நம்ம ஏன் நம்மளே எடுத்துக்கிறோம், ஏன்னா கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு. அகைன் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம புட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டயகனல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி பெருக்க போகிறோம். ஸோ 2 into a 2a, 4 into 3 12, மைனஸ் இருக்க -12, 6 into 3 18. ஸோ மைனஸுக்கு அப்புறம் இந்த ரிவர்ஸ் வேல்யூஸ்லாம் பெருக்கணும். 3 into 4 12, 6 into a 6a, 2 3s are -6. ஸோ இந்த 1/2 அந்த சைடு போச்சுன்னா 0 into anything என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2a அவங்க நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு லெட்டர் வேல்யூ. ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ண முடியும், நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 18ல் 12 போச்சுன்னா 6, பெரிய நம்பருக்கான சைன் போகிறோம், +6. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டோட வேல்யூ ஓவர். செகண்ட் ப்ராக்கெட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 6a ஒன்று தான் இருக்குது, வேற எங்கேயும் ஏ வேல்யூ இல்லை. ஸோ 6a நம்ம அப்படியே எழுதிக்கிட்டு 12ஐயும் 6ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் 6 வரும். ஏன் +6 போட்டோம், பெரிய நம்பரோட சைன். நெக்ஸ்ட்டு வெளியே இருக்கிற மைனஸ், அதை நம்ம உள்ளே எடுத்து பெருக்கிறோம். உள்ளே போச்சுன்னா என்னாகும், -6a ஆகிடும், -6 ஆகிடும் இல்லையா. நெக்ஸ்ட்டு இப்போ ஏ வேல்யூஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம், 2a - 6a இருக்குது. ஸோ 6a 2a போச்சுன்னா 4a, பெரிய நம்பருக்கான சைன் மைனஸ், அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். ஏன் இந்த நம்பருமே போடல, 6 - 6 + 6 ரெண்டு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0. ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு வேணும், அவங்க ஃபைண்ட் ஏன் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ஏ வேல்யூ நம்ம இங்கே வச்சுக்கிட்டு -4 அந்த சைடு கொண்டு வந்து போகிறோம். அது மல்டிப்ளேஷன் இருந்து அது டிவிஷனில் போது 0/anything என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ இந்த கணக்கோட வேல்யூ வந்து 0. ஸோ இதுக்கெலாம் என்ன அர்த்தம், ஏ ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இதுக்கு ஸ்கொயர் யூனிட்லாம் போடக்கூடாதுன்னா கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்றது இங்கே ஒரு ஏரியா கிடையாது. ஸோ ஏன்றது ஒரு அன்னோன் வேல்யூ, அது இப்போதைக்கு தெரிஞ்சிடுச்சு 0. இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி பாயிண்ட் 4, a அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்னவாக இருந்திருக்கும்னா 4, 0 அப்படின்னு இருந்திருக்கும். இப்போ நீங்கள் 4, 0 வச்சு இந்த சம்மை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 0 வரும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0 கண்டுபிடிச்சிருக்கோம். அது இங்கே அப்ளை பண்ணால் பி பாயிண்ட் என்ன ஆகும், 4, 0. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா என்ன ஆகும், கொலினியர் ஆகும். ஸோ அப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொலினியர்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதில் தெரியாத ஒரு வேல்யூ ஏவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா?